ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அனைவருக்குமே ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஜூன் 14 வரைக்குமே பார்த்தீங்கன்னா தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வந்திருக்குங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதிரடியான அறிவிப்புகளும் சலுகைகளும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது தனியார் நிறுவனங்களில் பணிபுரியவர்களுக்கும் ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சலுகை வந்து யார் யாருக்கு கிடைக்கும், இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முழு டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. அதாவது நீங்கள் எந்த நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரிஞ்சாலும் அந்த நிறுவனம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நிறுவனமானது குறைந்தது ஒரு 15 பேராவது அந்த ஊழியர்கள் வந்து அதில் பணியாற்றியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்களோ அந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து குறைந்தது ஒரு வருடமாவது பணிபுரிந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இத்திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 15,000 சம்பளம் குறைந்தது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ 15,000 சம்பளம் இருப்பவங்களுக்கு வந்து 2,50,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகரிக்க மேக்சிமம் 7,00,000 வரைக்கும் இதில் இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களின் வைப்புசார் காப்பீட்டுத் திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின்படி ஏப்ரல் 28 2021லிருந்தே காப்பீட்டு தொகை வந்து 6,00,000லிருந்து 7,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அங்கே ஃபைவ் IF அப்படிங்கிற படிவத்தை நீங்கள் வந்து பூர்த்தி செய்து உங்களுடைய நிறுவனத்தின் பேரில் கையெழுத்து நீங்கள் வாங்கிக்கணும். கையெழுத்து வாங்கிட்டு ஒரே ஒரு கேன்சல் லீஃப் செக் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. மேலும் இதனோட வேறு என்ன நீங்கள் வந்து இணைச்சு அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 படிவம் மற்றும் 10D படிவம் இதை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்து அனுப்புனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொன்னது போல் நீங்கள் வந்து படிவம் நிரப்பி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பீட்டு தொகை வந்து குறைந்தது 2,50,000லிருந்து 7,00,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே விவசாயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே விவசாயம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.